ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா பத்மஸ்ரீ விருதை திரும்பி அளிக்க உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு வீரர் தனது பத்மஸ்ரீ விருதை திருப்பிக் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு நெருக்கமானவர் என்று கூறப்படும் சஞ்சய் சிங் தேர்தலில் வெற்றி பெற்றது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் மல்யுத்த போட்டியிலிருந்து விலகுவதாக போராட்டத்தின் முன்னணியில் இருந்த வீராங்கனை சாக்ஷி மாலி நேற்று கண்ணீர் மல்க அறிவித்தார். அதைத் தொடர்ந்து பிரபல மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா தனது பத்மஸ்ரீ விருதை திரும்ப அளிப்பதாக அறிவித்தார். 2020 நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற பஜ்ரங் புனியா உலக மல்யுத்த போட்டியில் வெள்ளி வெண்கலம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். இவருக்கு 2019 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட நிலையில் அதை பிரதமரிடம் திருப்பி அளிக்க உள்ளதாக பஜ்ரங் புனியா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் காது கேளாதோருக்கான ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் வீரேந்திர சிங் தானும் தனது பத்மஸ்ரீ விருதை அரசிடம் திருப்பிக் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.